அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நமது பள்ளி கல்வித்துறை பள்ளிகளுக்கு புதிய மொபைல் செயலி ஒன்றை உருவாக்கியுள்ளது. இந்த ஆசிரியர் மாணவர் வருகை பள்ளியினுடைய வேலை நாட்கள் அனைத்தையும் பதிவு செய்யும் வகையில் இந்த மொபைல் ஆப் தயார் பண்ணியிருக்காங்க. இதை எப்படி பயன்படுத்துவது, தலைமை ஆசிரியர் எதனை பயன்படுத்த வேண்டும் என்ற முழு விவரங்களை அறிந்து கொள்ள இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. மேலும் பல பயனுள்ள தகவல்கள் உங்களை தொடர்ந்து வந்து கொண்டிருக்கும். வீடியோக்குள்ளே போகலாம். ப்ளே ஸ்டோர், நம்ம கூகுள் ப்ளே ஸ்டோர் எடுத்துக்கோங்க. உங்களுடைய ஃபோனில் இந்த மாதிரி ஒரு ஐக்கான் இருக்கும். எல்லார் ஃபோன்லேயும் இந்த மாதிரி ஐக்கான் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ப்ளே ஸ்டோர், இந்த ப்ளே ஸ்டோர் கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் டிஎன் எம்இஸ் டிஎன் ஸ்கூல்ஸ் ஆப் இதில் கொடுங்க. இதை கொடுத்த உடனே நமக்கு ஆப்ஷன்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் பாருங்கள் டிஎன்எம்இஸ் ஸ்கூல் ஆப் அப்படின்னு ஒரு ஐக்கான் வருது. தெரியுதுங்களா உங்களுக்கு? ரைட், ஆமாம், இது வந்து டிஎன்எம்இஸ் ஸ்கூல் ஆப், சரிங்களா? ரைட், இதை என்ன பண்ணுங்கள், கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இது நம்ம ஆல்ரெடி நான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறதுனால எனக்கு ஓப்பன் அண்ட் அன்இன்ஸ்டால்னு வருது. நீங்கள் என்ன பண்ணுங்கள், இன்ஸ்டால் பண்ணும்பொழுது உங்களுக்கு இன்ஸ்டால் அப்படின்னு கேட்கும், சரிங்களா? இதில் இந்த மாடியூலில் என்ன புதுசாக சொல்கிறாங்க அப்படின்றத இங்கே வாட்ஸ் நியூ அப்படின்ற ஆப்புக்கான கிளிக் பண்ணி நம்ம ஈஸியாக லேர்ன் பண்ணிக்கலாம், சரிங்களா? ரைட், இதில் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா அஃபிஷியல் ஆப் ஃபார் டீச்சர்ஸ் பை ஸ்டேட் ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட், சரிங்களா? அந்த ஆப் வில் பி யூஸ்ட் பை டீச்சர்ஸ் ஹெட் ஆஃப் த ஸ்கூல்ஸ் அண்ட் அதர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்டாஃப்ஸ் டு என்டர் ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டாஃப் ஸ்கூல் டேட்டா அண்ட் ட்ராக் தி சேம். எப்போது ஒரு அப்டேட் வந்தாலும் நீங்கள் என்ன பண்ணணும், இந்த வாட்ஸ் நியூ அப்படின்றத லேர்ன் பண்ணிக்கணும். அதை பார்த்து இதில் என்ன சொல்ல வராங்கன்றதை தெரிஞ்சுக்கோங்க, சரிங்களா? ரைட், இதில் முழுவதுமாக இந்த தகவல்கள் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க, சரிங்களா? ரைட், ஓகே. இதில் அதே மாதிரி என்ன டைமில் இதை அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னும் நம்மளாம் ஈஸியாக செக் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஜான்வரியில் பண்ணியிருக்கிறாங்க. வேர்ஷன் டேட் பார்க்கணுன்னாலும் நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த இடத்துல பார்த்து செக் பண்ணிக்கலாம் வேர்ஷனோட டேட், சரிங்களா? ரைட், இப்போது இதை ஓப்பன் பண்ணுறேன். இதை ஓப்பன் பண்ணும்பொழுது நம்முடைய எம்இஸ் என்ன யூசர் ஐடி கொடுத்தோமோ அதே யூசர் ஐடி வச்சு நம்ம என்ன பண்ணலாம், இதை ஓப்பன் பண்ணிக்கலாம், சரிங்களா? நீங்கள் லாகின் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டுடே ஸ்டேட்டஸ், உங்கள் சந்தேகம் தேவையில்லை, அதாவது இதுக்கு முன்னாடி நம்ம என்ன எம்இஸ் வெப்சைட்டில் என்ன பாஸ்வேர்டு யூஸ் பண்ணுறோமோ அதையே நம்ம இதில் பயன்படுத்தலாம், எந்த மாற்றமும் கிடையாது, சரிங்களா? ரைட், ஓகே. டுடே ஸ்டேட்டஸ், இன்றைக்கி ஸ்டேட்டஸ் பாருங்கள். இதை கிளிக் பண்ண உடனே ஒரு நாள், அதாவது காலையில் முதன் முதலாக தலைமை ஆசிரியர்கள் செய்ய வேண்டிய பணி, இதை வந்து மிகவும் முக்கியம். இது சரியாக செய்யலைன்னு சொன்னால் யாருக்கும், அதாவது டீச்சர்ஸ் மற்ற டீச்சர்ஸ்க்கு யாருக்குமே இந்த லாகின் ஓப்பன் ஆகாது, சரிங்களா? யாராலையும் மார்க் பண்ணவும் முடியாது, சரிங்களா? ரைட், இப்போ நான் வந்து இதை மார்க் பண்ணலை, உங்களுக்கு சொல்கிறேன் இதை மார்க் பண்ணணும். நான் இப்போ இதை மார்க் பண்ணாமல் நான் இப்போ ஸ்டாஃப் அட்டண்டன்ஸ் ஓப்பன் பண்ணுறேன், சரிங்களா? இது வந்து லொக்கேஷன் அக்சஸ், சரிங்களா? வைல் யூஸிங் திஸ் ஆப் மட்டும் கொடுத்துக்கோங்க. இதில் பாருங்கள் ஒரு அப்டேட் தெரியுதுங்களா உங்களுக்கு? ரைட், யூ ஹாவ் நாட் அப்டேட்டட் டுடே ஸ்டேட்டஸ் ஃபார் யுவர் ஸ்கூல் ஃபார் 6/1/2022, ப்ளீஸ் அப்டேட் டுடே ஸ்டேட்டஸ் பிஃபோர் மார்க்கிங் அட்டண்டன்ஸ். நம்ம வந்து அட்டண்டன்ஸ் மார்க் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் ஸ்டேட்டஸை கண்டிப்பாக அப்டேட் பண்ணணும், சரிங்களா? ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், டுடே ஸ்டேட்டஸ் இந்த இன்னைக்கு திஸ் ஸ்கூல் ஒர்க்கிங் டுடே ஃபுல்லாக ஒர்க் ஆகுதா, நாட் ஒர்க் ஆகலையா, பார்ஷியலி ஒர்க்கிங் ஆஃப் டே ஸ்கூலா, இல்லை ஃபுல்லாகவே ஒர்க் ஆகலையா அப்படின்றத நம்ம இப்போ ஒர்க்கிங் அப்படின்னா ஃபுல் டே த ஸ்கூல் இஸ் ஒர்க்கிங் டேனா எஸ்ன்னு கொடுக்குறோம், சரிங்களா? அப்டேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லின்ற உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இதன் பிறகு நம்ம அடுத்தது என்ன பண்ணுவோம், ஸ்டாஃப் அட்டண்டன்ஸ் பண்ணுவோம். ஸ்டாஃப் அட்டண்டன்ஸ் கிளிக் பண்ணுறோம், சரிங்களா? இப்போ ஸ்டாஃப் அட்டண்டன்ஸ் தாங்க சார் எதுவுமே வரல அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேவ் அண்ட் சிங்க்ன்ற ஆப்ஷன் மட்டும்தான் இருக்குது, பட் ஸ்டாஃப் யாருமே வரல. நம்ம யூஸ்வலாக ஸ்டாஃப்லாம் வரலன்னா என்ன பண்ணுவோம், சிங்க் கொடுப்போம். இந்த ஆப்ஷன் இப்போ எங்கே கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சிங்க்ன்றது இந்த மோர் அப்படின்ற ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? தெரியுதா?
ரைட். ஆமாம், இதில் பாருங்கள் இங்கே மோர் அப்படின்னு ஒரு ஐக்கன் கொடுத்துருக்காங்க. இதில் தான் நம்ம அந்த ஆப்ஷனை எடுத்துக்க போகிறோம், சிங்க்ன்ற ஆப்ஷன். இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, தெரியுதுங்களா? ஆமாம், இந்த செட்டிங்ஸ்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ண உடனே நமக்கு ஒரு நிமிஷம், செட்டிங்ஸ், இந்த செட்டிங்ஸில் போனவுடனே நமக்கு பாருங்கள் ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்களா? ரைட், இந்த ஆப்ஷன்ஸ் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். நம்ம ஸ்கூல் இன்ஃபர்மேஷன் ஆல்ரெடி அப்டேட் பண்ணியாச்சு, சிங்க் கொடுத்துக்கோங்க. ஸ்கூல் இன்ஃபர்மேஷன் ஸ்டோர்டு லோக்கலி. அடுத்தது ஸ்டுடே ஸ்டேட்டஸு, டுடே ஸ்டேட்டஸ் ஸ்டோர்டு லோக்கலி. இப்போ ஸ்டாஃப் லிஸ்ட்டு தான் நம்ம சிங்க் கொடுக்கணும். இப்போ ஸ்டாஃப் லிஸ்ட்டு ஸ்டோர்டு லோக்கலி. ஸோ எல்லாத்துக்கும் இந்த ஐக்கான் இருக்கு இல்லைங்களா, அந்த ஐக்கானை பயன்படுத்திக்கோங்க எல்லாத்துக்கும், சரிங்களா? இந்த ஐக்கான் இதுக்கு பேர் தான் சிங்க்ன்ற ஆப்ஷன், சரிங்களா? ரைட், எல்லாருக்கும் புரிஞ்சுருக்கோம். இந்த சிங்க்ன்ற ஆப்ஷனை நம்ம எல்லோரும் பயன்படுத்திக்கலாம், சரிங்களா? ஸ்டூடெண்ட் லிஸ்ட், இதில் நமக்கு என்ன கிளாஸ், இப்போ நம்ம ஸ்கூலில் லாகின் இருக்கும் பொழுது இவங்க ஸ்கூலில் லாகின் பண்ணி சிங்க் பண்ணிக்கலாம். இண்டிவிஜுவல் டீச்சர், சரிங்களா? இப்போ வந்து இது ஸ்கூல் லாகின் அப்படின்னும் பொழுது ஸ்கூலில் அவங்களுக்கு இருக்கும். இப்போ இது இந்த ஸ்டூடெண்ட் லிஸ்ட் மட்டும் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இண்டிவிஜுவல் டீச்சர்ஸ் அவங்கவுங்க லாகினில் ஓப்பன் பண்ணி என்ன பண்ணலாம், அட்டெண்டன்ஸ் போட்டுக்கலாம், சரிங்களா? ரைட், ஓகே. இப்போ என்ன பண்ணிட்டோம், ஸ்டாஃப் அட்டெண்டன்ஸ், இந்த ஸ்டாஃப் அட்டெண்டன்ஸ் கிளிக் பண்ணுறோம். இப்போ பாருங்கள் நமக்கு இந்த ஸ்டாஃபோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கிளீனாக வந்துருச்சு. ஆமாம் தானுங்களே, இங்கே பாருங்கள் ஸ்டாஃபோட டீட்டெயில்ஸ் கிளீனாக வந்துருச்சு. இப்போ நம்ம ஆஸ் யூஷுவல் எப்படி பண்ணுவோம், ஆப்சண்ட்னா ஆப்சண்ட். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆக்ஷன் காமிக்கும். இது மூணும் முடிஞ்ச அப்புறமா இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ், என்னென்ன ஆப்ஷன்ஸ் இப்போ எனேபிள் பண்ணியிருக்காங்கன்னா, ஹாஃப் டே சிஎல் கொடுத்துருக்காங்க, இஎல், எம்எல், உங்கள் ஆப்ஷன்ஸ் தெரியுதுங்களா, இஎல், எம்எல், அப்புறமா வந்து லீவ் ஆன் பிளைவேட் அஃபேர்ஸ், அன்என் லீவ் கொடுத்துருக்காங்க, ஆர்ஹெச் கொடுத்துருக்குறாங்க, அடுத்தது பார்ட் டைம், நோ டியூட்டி அண்ட் அதர் ஆப்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க, சரிங்களா? பார்ட் டைம் டியூட்டி கொடுத்துருக்காங்க, மெட்டர்னிட்டி லீவ் கொடுத்துருக்காங்க, அடுத்தது அன்ஆத்தரைஸ்டாக லீவ் எதுனா இருந்தால் அதையும் கொடுத்துருக்காங்க, அதர்ஸ்ன்றதும் கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? ரைட், இப்போ அதர்ஸ் அப்படின்னா வேறு என்ன காரணத்துக்காக லீவ் இன்றைக்கி இந்த ஸ்டாஃப் அப்படின்றத நம்ம இதில் குறிப்பிடணும், சரிங்களா? ஓகே, இப்போ இதில் வந்து இந்த ரீசன்லாம் இல்லாமல் இப்போ புக்ஸ் எடுத்துகிட்டு வராங்கன்னா நம்ம என்ன பண்ணலாம், இப்போ ஒருத்தர் அது ஆன் டியூட்டியில் இல்லாமல் எதனா இருந்துச்சுன்னா, இப்போ டெக்ஸ்ட் புக்ஸ்னால் டெக்ஸ்ட் புக் கலெக்ஷன் அப்படின்றத நம்ம இதில் குறிப்பிட்டுக்கலாம், சரிங்களா? இதெல்லாம் பெரும்பாலும் இதில் வராது. நம்ம எல்லாம் ஆன் டியூட்டின்றது நம்ம எதுன்னு நமக்கு தெரியும். இதெல்லாம் இதில் வராத தகவல்கள் எதனா இருந்தால் நம்ம இதில் கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்துக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா சேவ் அண்டு சிங்க். இதில் சேவ் அண்டு சிங்க்ன்றது தான் இப்போ நமக்கு அவசியம். இப்போ எல்லோரும் எங்கள் ஸ்கூலில் ப்ரெசென்ட்டு, நான் சேவ் அண்ட் சிங்க்னு கொடுக்குறேன். இதில் பார்த்தீங்கன்னா டீச்சர் அட்டெண்டன்ஸ் ஸ்டேட்டஸ் சிங்க் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வந்துருச்சுங்க. அகைன் நான் என்ன பண்ணுறேன், ஸ்டாஃப் அட்டெண்டன்ஸ் கிளிக் பண்ணி பார்க்குறேன். இப்போ பார்த்தோம்னா இதில் ப்ரெசென்ட்ன்றதை என்னால் மார்க் பண்ண முடியல, தெரியுதுங்களா? இதில் பாருங்கள் பி அப்படின்றத பார்த்துங்க, மார்க் பண்ண முடியல. ஸோ அப்போ வந்து நம்ம ஸ்டாஃப் அட்டெண்டன்ஸ் மார்க் ஆகிருக்கு. இப்போ நான் பாருங்கள் இங்கே கிளிக் பண்ணுறேன், தெரியுதுங்களா? இதை கிளிக் பண்ணால் எனக்கு மார்க் ஆகலை. ஸோ அப்போ இவர் அட்டெண்டன்ஸ் இஸ் மார்க்டு. அகைன் சேவ் அண்ட் சிங்க் அப்படின்னு கொடுத்தோம்னா நமக்கு என்ன காமிக்குது, ஆல்ரெடி டேட்டா சேவ் ஆயிடுச்சு. இப்போ எந்த மாற்றமும் நம்மளால் என்ன பண்ண முடியாது, செய்ய முடியாது, சரிங்களா? ஓகே, இது ஸ்டாஃப் அட்டெண்டன்ஸ். ரைட், இங்கே ஸ்டூடெண்ட் அட்டெண்டன்ஸ் இருக்குங்களா சார் அப்படின்னா, ஸ்கூலோட லாகின்ல மட்டும் ஸ்டூடெண்ட் அட்டெண்டன்ஸ் எல்லாருக்கும் இருக்கும், சரிங்களா? ஏன் சார் எல்லாருக்கும் இருக்கு அப்படின்னு கேட்டோம்னா, எங்கள் ஸ்கூலோட லாகின்ல எல்லாருக்கும் என்ன பண்ணணும், சிங்க் கொடுத்துக்கணும், சரிங்களா? சரிங்களா, ஃபஸ்ட் டைம் பண்ணும்பொழுது மட்டும் இந்த ஸ்கூல் லாகின்ல எல்லாருக்கும் சிங்க் பண்ணிடணும், சரிங்களா? இப்போ எங்கள் ஸ்கூலில் பாருங்கள் இன்றைக்கி டேட்டில் சிங்க் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வேறு எதனா புதுசாக ஒரு மாற்றம் இருக்கும் பொழுது நம்ம என்ன பண்ணணும், இதை சிங்க் பண்ணி வச்சுக்கணும். இங்கே சிங்க் பண்ணால் தான் எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும் எல்லா டீச்சரோட லாகின்லேயும் நமக்கு என்ன ஆகும், இந்த ஸ்டூடெண்ட்ஸு ஷோ ஆவாங்க, சரிங்களா? இப்போ எங்கள் ஸ்கூலில் இருக்கிற எல்லா கிளாஸ்க்கும் நான் என்ன பண்ணுறேன், சிங்க் பண்ணுறேன். இதெல்லாம் எதில் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கூலோட லாகின்ல நம்ம பண்ணிகிட்ருக்கோம்,
இப்போ எல்லா கிளாஸுமே நமக்கு என்னாச்சு சிங்க் ஆயிடுச்சு. என்ன டேட்டில் சிங்க் ஆயிருக்கு? 6ஆம் தேதி வரையும் நம்ம பள்ளி இணையதளத்தில் என்னென்ன மாணவர்களுடைய விவரங்கள் இருக்கோ அந்த விவரங்கள் அனைத்துமே இப்போது நம்முடைய ஸ்கூல் ஆப்பில் லோக்கலாக சேவ் ஆயிருக்கு. ஓகேங்களா? ரைட். இப்போது ஒரு ஸ்கூலோட லாகின்ல செய்ய வேண்டிய விஷயங்கள் அனைத்தும் நம்ம என்ன பண்ணாச்சு, இதில் பார்த்தாச்சு. ஒரு ஆசிரியர் லாகின், இது வந்து தலைமை ஆசிரியர் உள்நுழையிறது, அதாவது ஒரு ஸ்கூலோட லாகின்ல பண்ணக்கூடிய ஒர்க் இதெல்லாம், சரிங்களா? இப்போ இதை வந்து ஒரு டீச்சர் லாகின்ல எப்படி சார் பண்ணுறது, டீச்சர் எப்படி அட்டெண்டன்ஸ் போடுறது, இது வந்து ஹெச்எம் வந்து அட்டெண்டன்ஸ் போடுறது, ஸ்டேட்டஸ் மார்க் பண்ணுறது, ஸ்டூடெண்ட்ஸோட டேட்டாவை அப்டேட் பண்ணுறது, இது எல்லாமே இதில் வந்துடுச்சு, சரிங்களா? ரைட். இப்போ நான் என்ன பண்ணுறேன், லாக் அவுட் பண்ணிக்கிறேன். இப்போது நம்மளுடைய ஐடி, இது என்னுடைய ஐடி போட்டு நான் என்ன பண்ணுறேன், பாஸ்வேர்டு போட்டு லாகின் பண்ணுறேன். யூசர் ஐடி பாஸ்வேர்ட் போட்டாச்சு, லாகின் கொடுக்குறேன். லாகின் கொடுத்த உடனே நம்மளுடைய ஸ்டூடெண்ட் அட்டெண்டன்ஸ் நமக்குன்னு அசைன் பண்ணியிருக்கிற கிளாஸ், ஆல்ரெடி கிளாஸ் டீச்சர்ஸ்லாம் நம்ம வந்து வெப்சைட்டில் அசைன் பண்ணியிருப்போம். இப்போ ஸ்டூடெண்ட் அட்டெண்டன்ஸ் கிளிக் பண்ணுறோம். இப்போ நமக்கு என்ன ஆகலை, ஸ்டூடெண்ட்டு ஒர்க் ஆகலை. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கிளாஸோட ஸ்டூடெண்ட் இதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த ரெண்டு விஷயம், இதை லாகின் பண்ண உடனே நம்ம ரெண்டு விஷயம் பண்ணணும். ஒன்று, நம்ம டுடேஸ் ஸ்டேட்டஸ் அப்டேட் பண்ணணும். அடுத்தது ஸ்டூடெண்ட்டோட லிஸ்ட் அப்டேட் பண்ணணும், சரிங்களா? ரைட். இப்போ ஸ்டூடெண்ட்டோட லிஸ்ட் அப்டேட் பண்ணும்பொழுது நமக்கான கிளாஸஸ் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வரும். அதை நம்ம என்ன பண்ணலாம், லோக்கலாக சேவ் பண்ணிக்கலாம். அடுத்தது டீச்சர் கிளாஸ் லிஸ்ட் ஸ்டோர்டு லோக்கலி. இல்லையேன்னு பயப்பட தேவை கிடையாது. நம்ம கிளாஸ் ஓப்பன் பண்ண உடனே நம்ம என்ன பண்ணணும், ஸ்டேட்டஸ் அப்டேட் பண்ணணும். ரெண்டு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. இல்லை ஃபோரில் போயிட்டு ஃபஸ்ட்டு இந்த ஸ்டேட்டஸ் வந்து சேவாக இருக்கா, அது ஸ்டோர் பண்ணியிருக்காங்க. அடுத்தது ஸ்டூடெண்ட் லிஸ்ட்டு சேவாக இருக்கா அப்படின்றத நம்ம வெரிஃபை பண்ணிக்கணும், சரிங்களா? சேவாக இருக்குது. ஸோ அகெயின் நம்ம என்ன பண்ணுறோம், உள்ளே வரோம், ஸ்டூடெண்ட் அட்டெண்டன்ஸ் கிளிக் பண்ணுறோம். நமக்கு 4th ஸ்டாண்டர்ட் அப்படின்றது நமக்கு இங்கே டிஸ்பிளே ஆகும். டிஸ்பிளேயாக இருக்கீங்களா? ரைட். ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது உங்களுக்கு டிஸ்பிளே ஆகாது. செகண்ட் டைம் போயிட்டு நம்ம என்ன பண்ணணும், செட்டிங்ஸில் போயிட்டு அந்த சம்மந்தப்பட்ட கிளாஸுக்கு சிங்க் கொடுக்கணும். கொடுத்த அப்புறமா நமக்கு வரும். இதிலேருந்து நம்ம என்ன பண்ணலாம், நம்ம செக்ஷனில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் லிஸ்ட் அவுட் பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ நம்ம வகுப்பில் இருக்கிற மாணவர்கள் அனைவருக்கும் நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணலாம். லிஸ்ட் அவுட் பண்ணும்பொழுது நம்ம என்ன டேட்டில் பண்ணுறோம், எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, பாய்ஸ் கேர்ள்ஸ் எல்லாமே வரும். நம்ம டீச்சர் அட்டெண்டன்ஸில் பார்த்த மாதிரி இதுலேயும் நம்ம என்ன பண்ணலாம், இதை ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கும் ப்ரெசென்ட்னா ப்ரெசென்ட்டு, ஆப்சண்ட்னா ஆப்சண்ட்டுன்ற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அகெயின் இது உங்களுக்கு வேறு நமக்கு வரா மாதிரியான கூடுதலான ஆப்ஷன்ஸ் எதுவும் கிடையாது. ஒன்று வந்து ப்ரெசென்ட், ஒன்று ஆப்சென்ட், இன்னொன்று நாட் அவைலபிள், நாட் அப்ளிகேபிள். ஓகேங்களா? இதை கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ணணும், அடுத்தது கொடுத்துட்டு சேவ் அண்ட் சிங்க் அப்படின்றத நம்ம பயன்படுத்திக்கலாம். ஓகேங்களா? ரைட். இப்போ சேவ் பண்ணிட்டோம் அப்படின்னா அது எங்கே சார் சேவ் ஆகும் அப்படின்னா, சேவ் பண்ணதுக்கப்புறமா இந்த ஆப் டேட்டாஸ் எல்லாமே நமக்கு சிங்க் ஆகிடும், சரிங்களா? ரைட். இது வந்து ஸ்டூடெண்ட் அட்டெண்டன்ஸ் மார்க் பண்ணுறதுக்கான வழிமுறைகள். ஒரு ஆசிரியர் அவங்களுடைய இண்டிவிஜுவல், அதாவது 8-digit யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்டை பயன்படுத்தி என்ன பண்ணணும், மார்க் பண்ணணும். யார் இது மார்க் பண்ணணும்னா, ஸ்டூடெண்ட்டோட அட்டெண்டன்ஸை மார்க் பண்ணணும். ஹெச்எம்ஸ் என்ன பண்ணணும்னா, டீச்சரோட அட்டெண்டன்ஸ் மார்க் பண்ணணும். ஸ்டேட்டஸ் ஸ்கூலோட இன்னைக்கு ஒர்க்கிங்கா நாட் ஒர்க்கிங்கா அப்படின்ற ஸ்டேட்டஸை மார்க் பண்ணணும். ஓகேங்களா? ரைட். ஓகே. இந்த நியூ ஆப்பில் மேலும் பல அப்டேட்ஸ்கள் வந்துகிட்டே இருக்கும். எதனா சந்தேகம் இருந்துச்சுன்னா என்னுடைய எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். ப்ளஸ் அந்த டிஸ்கிரிப்ஷனில் மேலும் பல தகவல்கள் இருக்கும், அதை கிளிக் பண்ணி லேர்ன் பண்ணிக்கலாம். நம்முடைய வீடியோ தொடர்ந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு, அப்டேட் வீடியோக்கள் கிடைக்கிறதுக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி. வணக்கம்.